இருக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. இந்த சாங்க போட்டு நம்ம இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை பெசன்ட் நகர்ல இருக்க நாசா யூத் அப்படிதான் வந்திருக்கோம். என்னடா நம்ம பெசன்ட் நகர்ல இப்படி ஒரு பிளேஸ் இருக்கான்னு பார்த்து நாங்களே செம்ம ஜாய்ஃபுல்லா ஆயிட்டோம். வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த வீடியோக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சீரியஸாவே நாங்க இந்த இடம் எப்படி இருக்கும்னு தெரியாம ஒரு ஐடியா கூட இல்லாம தான் உள்ள போனோம். உள்ள என்டர் ஆன உடனே கண்ணுக்கு செம்ம கலர்ஃபுல்லா உள்ள நிறையவே இன்டோர் கேம்ஸ் இருந்துச்சு. உள்ள போக போக நிறையவே கேம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கிட்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் பிளே பண்ற மாதிரி உள்ள நிறைய எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லா கேமுக்குமே ரொம்பவே ரீசனபிளான மணி தான் சார்ஜ் பண்றாங்க. இந்த பிளேஸ் கண்டிப்பா நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இந்த பிளேஸ்க்கு போயிருக்கும் போது சீரியஸாகவே நான் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சர்ப்ரைசிங்காக ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? டைரக்டர் பாலசரை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு பயங்கரமான வாய்ப்பும் கிடச்சிது, அண்ட் அவங்களோட சேர்ந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற நல்ல சான்ஸும் கிடச்சிது. அந்த சந்தோஷத்தோடு நாங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது இன்னுமே எங்களுக்கு டபுள் ஹாப்பினஸ் தர மாதிரி நாங்கள் வந்து நிறையவே கேம்ஸ் பார்த்தோம். உள்ள விஆர் கேம் 250 ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஒரு கேமுக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இங்கே நாங்கள் வந்து 720 டிகிரி வார் ஃபைட் கேம், கிரிக்கெட் சிமுலேட்டர், பிசிபிஎஸ் கேம்ஸ், 3 ஸ்க்ரீன் ரேசிங் கார், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் பார்த்து இன்னுமே நாங்கள் செம்மையாக ஹாப்பி ஆகிட்டோம். இந்த நாசா யூத் அப்ப வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டர்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக இந்த பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னடா உள்ள வெறும் கேம்ஸ் மட்டும் தானா, சாப்பிட எதுவுமே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் திரும்பி பார்க்கும் போது கிடைச்ச கேஃபே தாங்க பிரக்லின் கேஃபே. எங்களுக்கு ஆமாம், இந்த பிக்சர் தான் நம்ம ஃபங்கி கேர்ள் நானோட லோகோ. என்னடா கேமிங் ஸ்பாட் தான் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தா உள்ளே இந்த கெஃபேக்குள்ளே போனால் ஈக்குவல் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கவே, செம ஒரு க்ரேஸியான ஆம்பியன்ஸோடு இருந்துச்சு. இந்த கெஃபே பீச் வியூட நீங்கள் சில் அவுட் பண்ண ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க நான் சொல்வேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளேஸ் தான் நம்ம ஸ்னூக்கர் அண்ட் பவுலிங்கோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து நம்மளோட ஓன் ஃபுட்வேர் அலோ கிடையாது, அவங்களே நியூ செட் ஆஃப் சாக்ஸ் அண்ட் ரீயூசபிள் ஷூஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படி அந்த ஷூ போட இஷ்டம் இல்லாதவங்க நம்மளோட எம்டி லெக்கில் தான் போனோம். ஸ்னூக்கர் அண்ட் பவுலிங் ரெண்டுமே நம்ம நாசாப்பில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டிம் லைட் ஆம்பியன்ஸோட 10 ஸ்லாட் 250 ருபீஸ் கார்டு. என்னோட கேம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே பவுலிங் விளையாடின ஹாப்பினஸோட ஸ்னூக்கர்ஸ்க்கு அடுத்த நாள் எக்ரி குதிச்சு பார்த்தா அது ஒரு பயங்கரமா இருந்துச்சு. இங்கே நாங்கள் வீக்கெண்டில் போனனால எங்களுக்கு 4 பேருக்கு 1 ஹவருக்கு 250 ருபீஸ் 1 ஸ்னூக்கர் போர்டுக்கு சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் இங்கே வீக் டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு 200 தான் அண்ட் 2 ஹவருக்கு 300 தான். ஸ்னூக்கர்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்கள ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக்கில் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஆடின என்னோட கேம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் யார் தெரியுமில்ல, எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன். அவ்வளவுதாங்க, வெறும் இன்டோர் கேம்ஸ் தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் சில பேர் அப்படியே மேல ஜெசி போட்டுட்டு போறத பார்த்தோம். என்னடா நாங்களும் மேல போய் பார்த்தா மேல ஃபுட்பால் கோர்ட் இருக்கு. இந்த பிளேஸ் ஆனா வந்து ஃபுட்பாலுக்கு மட்டும் தாங்க 1000 ருபீஸ். வேற ஏதாச்சும் நீங்க வந்து ஈவென்ட் கண்டக்ட் பண்ணணும் நீங்க இங்க நினைச்சீங்கன்னா அவங்க சொல்ற அமௌண்ட்டை நீங்க அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணிட்டு இது வந்து நீங்க எந்த ஈவெண்ட்டுக்குனாலும் கெட் டுகெதருக்குனாலும் நீங்க இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பெசி சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த பிளேஸை ஃபுல்லாக கவர் பண்ண எனக்கு 2 டேஸ் ஆச்சு. உங்கள் ஹோல் டேவை நீங்கள் ஃபன்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரியலாகவே இந்த பிளேஸ் வந்து செம்ம ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேஸ் போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஃபங்கி கேர்ள் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.